ஒரு டேம் அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் ஏற்கனவே போனோம், அது பூங்காக்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம், இடையில எல்லாம் கொஞ்சம் இது போயிடுச்சு போடுது. இப்போ கொஞ்சம் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஒன்று தான் ரைட் தான், நீ கேட்குற மாதிரி பண்ணலாம். அதே போல் இப்போ எல்லாம் டெண்டர் விட்டுருக்கோம். ரெண்டாவது இப்போ மழை தண்ணி இருக்குது, இப்போ இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் தண்ணி இறைக்கிறதே வேலையாக இருக்கணும். அதனால கொஞ்சம் காஞ்சி பிறகு தான் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டாக வைப்பாங்க, அதில் பேசிட்டு விடுவாங்க. எங்கள் செக்ரட்டரி போயிருக்காரு. தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குமா? என்ன நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உபரி நீர் தான் வருது, நமக்கு உரிமையான நீர் வர மாட்டேங்குது. அப்படிதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி தான் பெற்றுக்கிட்டுருக்கோம். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், வேறு கட்சியாக இருந்தாலும் இருந்தோம், அவங்களோட போராடி தான் பெற்றுக்கிட்டுருக்கோம். அதாவது உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே நம்மக்கிட்ட அவர்கள், அந்த உச்ச நீதிமன்றமே நமக்கு இந்த இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்கன்னு ஒரு விதி கொடுக்குறாங்க. அந்த விதிப்படி நான் நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நடக்க மாட்டேன்றது அதே உச்ச நீதிமன்றம் தான் நாங்கள் முறையிடுறோம். அவர்கள் தீர்ப்பு வரணும் நமக்கு, அவ்வளோதான். நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும் போது பார்ப்பேன். அமைச்சர் இன்னைக்கு மாற்றம் ஏற்பட போகிறது, துணை முதல்வராக வந்து உதயநிதி அறிவிக்க போகிறதாகவும், நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து புதிய மந்திரி பதவி கொடுக்க போகிறோம் ஒரு தகவலாக பரவிட்டு இருந்தது. எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு செய்திகள் எனக்கு தெரியல, என்கிட்ட வரல. அதான் வரலன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். சீனியர் என்ற முறையில் துணை முதல்வர் உங்களுக்கு தான் குறுக்கணும்னு எதுவும் பார்ப்பாங்க கட்சியில். குறிப்பாக நம்ம வேலூர் நம்ம தொகுதியில் இருக்கவங்க, அது எப்படி சார் பாருங்க? எதிர்பார்க்கறது எல்லாமே கொடுத்துருக்க முடியுமா? எதிர்பார்க்காத கொடுக்க முடியும். மோஸ்ட்லி சீனியர் பொலிட்டீஷியன் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது, கலைஞருக்கு அப்புறம் நீங்கள் தான் அந்த கட்சி பேசுவோமே. இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு தேவையான நேரத்தில் எதையோ செய்தால் செய்வார். அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய வில்லன் பேசுகிறேன். அதாவது இப்போ நிறைய பேர் புத்தகம் புக்குகள்லாம் அதிக வில போட்டு வைப்பாங்க. சீபாட்சியன்னா எல்லோரும் வாங்கி எல்லா பிரச்சனையும் போடுவாங்க. இப்போ ஒரு பூம்புகார் பிக்சர்ஸ் அவன் மட்டும் கலைஞருடைய நூல்களை போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் அவங்ககிட்ட தான் பொக்கு வாங்கினா அவன் தான் திருப்பி போட்டுருப்பான். நாட்டோட போய் போட்டால் யார் வேணால் போடலாம், எந்த பேர் வேணால் போடலாம், அதில் சீப்பாகிடும் விலை. விலைகள்னா எப்படி கொடுப்பாங்க? யார் போட்டு கொடுத்தமா போட்டு கொடுப்பான்? கவர்மெண்ட் சர்க்கார் ஒன்றும் அவனை போடலாமே தவிர, அதனால அவன் பிரசில் போட்டாலும் தெரியாம வரும். அதிகமாக பருவம் அவ்வளோதான். பாசு கலைஞருடைய கவிதைகள் 50 ரூபான்றான், அது இல்லைன்னு வாங்கும்போது அவன் 5 ரூபாய்க்கு வாங்கினான்னா அதனால் படிப்பாங்க. அந்த மாற்றம் இதில் போய் என்ன பெரிய மாற்றம்? இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்களிலும் ஒரு பழக்கம் இருக்கு. குப்பைகளை கொட்டுவதற்கு என்று ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுக்கலை. அதில் ஒரு அதே மாதிரி தான் இங்கே வேலூர் மாநகராட்சி. வேலூர் மாநகராட்சி அவங்க எங்கே குப்பை எடுத்து போனாலும் அந்தங்க தடுக்கிறாங்க. இப்போ எந்த குதியோ கொட்ட வந்தாங்க, நான் ரகலை பண்ணிட்டேன். அதே மாதிரி நந்தகுமார் ரோடு போனாங்க, அங்கே கொட்டுவாங்க. இவங்க எங்கே கொட்டுறதுன்னு தெரியல. ஊருக்கு அழைச்ச பிள்ளையால் கொண்டாரு, ஆற்றுல கொட்டு போடுறாங்க, ஆற்றுல கொட்டுறாங்க, ஏரியில் கொட்டுறாங்க, கூத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொட்டியிருக்காங்க. ஆக நீர்நிலைகளை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் கோஷம் எழுப்புது, சீர்படுத்தணும்னு கோஷம் இருந்து அதே நீர்நிலைகளை கெடுக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தண்ணீர் பாலாத்து தண்ணீர் தோல் சாப்ப தண்ணியால் கெட்டு போச்சுன்னு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. இன்னும் 10 வரைக்கும் இதை வேறு கொட்டிட்டுருக்காங்க. அதுதான் நிவர்த்தி பண்ணணும். இல்லை ரொம்ப கெட்டிகாத்திரமாக வேலூரில் என்ன பண்ணுறாங்க, இந்த வேலூர் தண்ணி வெற்றி இப்போது நேராக போய் இப்படி தானே ஓரம் போனோம். அது காங்கேன்றூர் போதியா அப்படி போகுது? காங்கேன்றூர் தெரியல. இப்போ பாலாத்துலேருந்து கலக்குது வேலூர் தண்ணி தண்ணி அப்படி தானே ஓரம் போனோம். அது பக்கத்து இப்படி கேட்கும் அங்கே போய் காங்கேன்றூர் இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். எங்கள் யார் அது? அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தப்பு. அது ஒரு